கடவுள் கொடுத்த வரம் கிடைக்கவில்லை எனக்கு, கடவுளே கிடைத்திருக்கிறார் வரமாக. அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். இவன் வினோதன். அப்பா தன் பிள்ளையை எப்போதும் தோல் மேல் தூக்கி வைத்து உலகத்தை காட்டுவார். ஆனால் அம்மாவோ இடுப்பளவில் தூக்கி வைத்து உலகத்தை காட்டுவார். அப்பாவின் அன்பு எப்போதும் கொண்டாடப்படுவதில்லை. மலர்களை மட்டும்தான் நாம் ரசிப்பதினால் வேர்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆண்டெல்லாம் உழைத்தாலும் அப்பா எப்போதும் தனக்காக உழைப்பதில்லை. எங்கே போனாலும் நேரம் பார்த்து கட்டுப்படுத்தும் அப்பா. எதை செய்தாலும் நேர்த்தி எதிர்பார்க்கும் அப்பா. அன்பான அப்பா கிடைத்த மகள்கள் எல்லோருமே தேவதைகள்தான். உன் அன்பை தோற்கடிக்கும் மற்றொரு அன்பை உலகில் யாரும் தரப்போவது இல்லை உன்னை தவிர. அம்மா என்றால் அன்பு என்கின்றோம். ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாத அப்பாக்களின் அன்பும் மிகுந்த ஆழமானதுதான். அவர்களின் பாசமும் ஈரமானதுதான். அப்பா என்றால் வலிமை, நம்பிக்கை, வாழ்க்கை. அம்மா செய்த எல்லா நல்ல செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆனால் அப்பா செய்த ஒரு செயல்களையும் எப்பொழுதும் சொல்லி காட்டியதில்லை. ஏனென்றால் பிள்ளைக்கு செய்ததை ஒருபோதும் சொல்லாத சொக்கத்தங்கமே. அப்பாவின் கைகள் உழைத்து உழைத்து காய்த்து போய் இருக்கும். அதில்தான் பிள்ளைகளின் வாழ்க்கை பூ பூக்கும். ஆள் காட்டி விரல் பிடித்து ஆ என்றால் அம்மா என்று சொல்லிக் கொடுத்தது அப்பாதான். அப்பாவின் பாசத்தின் அளவுகோல் கோபம் என்றால் அளந்து பாருங்கள் உங்கள் மேல் எவ்வளவு பாசம் என்று. ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு அப்பாவும் கூடவே பிறக்கிறார். ஆனால் குழந்தைகள் வளர்ந்து விடுகிறார்கள். சில அப்பாக்கள் வளர்வதில்லை, குழந்தையாகவே இருந்து விடுகிறார்கள். நமக்கொரு பிள்ளை பிறந்த பிறகுதான் அப்பாவின் அருமை தெரியும். அப்பாவிடம் சொல்ல முடியாத விஷயம் என்றால் நீ செய்யப்போகும் செயல் தவறு என்று அர்த்தம். நடிக்கவே தெரியாத உண்மையான ஹீரோ அப்பா மட்டுமே. எங்களுக்காகவே ஓடி ஓடி தேய்ந்து ஓய்ந்து காய்ந்து போன உங்கள் பாதங்களில் ஈர முத்தமிடுகிறேன் அப்பா. நீங்கள் அப்பாப்பா. மேலும் உங்கள் பெயரோடு உங்கள் தந்தை பெயரை இணைத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி. வணக்கம்.